எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2017 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 எக்ஸாம். அதில் வந்து ஜென்ரல் தமிழில் இப்போது வந்து இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். முதல் பகுதி ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, 1-50 வரை வினாக்கள். தற்போது 51 வினாக்கள் இருந்து 100 வரை இப்போ பார்க்க போகிறோம். வங்கசிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள். பட்டினம் பாக்கம் என்றழைப்பது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் பட்டினம் பாக்கம் என்றழைக்கப்படுகிறது. தவறான விடை, 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க. 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி, 1954 காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். 56. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? அதியமான். உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். கா சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். இந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறாங்க. அடுத்த 60வது கேள்வி. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு டேசாமாண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது 1978. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமல் அடுத்த 64வது கேள்வி. இன்ஸ்டிங்க்ட் எனும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு. அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மூங்கில் இலை, வேப்பம் தலை, கமுகம் கூந்தல், நெல் தாள். மறுபடியும் படிக்கிற கேடுங்க. மூங்கில் இலை, வேப்பம் தலை, கமுகம் கூந்தல், நெல் தாள். பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி. ஆப்ஷன் பி. அடுத்த 67. பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் ஏறுதழுவுதல். வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை.
உமர்கையாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். உமர்கையாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் அரவண அடிகள். அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர். உலக மொழிகளெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்சுகி. தமிழரசி குறவஞ்சியை ஏற்றியவர் வரத நஞ்சையப்ப பிள்ளை. நஞ்சையப்பிள்ளை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் 11-10. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பெற்றவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர். தண்ணீரில்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் தண்டியலங்காரம். தண்ணீரில்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் தண்டியலங்காரம். உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆடு 1632. நெடுங்குணலூல் வெல்லும் முதலை அடுங்குணரின் நீங்கின் அதனை பெற பிரிதுமொழிதல் அணி. நெடுங்குணலூல் வெல்லும் முதலை அடுங்குணரின் நீங்கின் அதனை பெற இதில் பயின்று வரும் அணி பிரிதுமொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்தது ஆர்கடி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை. அறவுரை கோவை. இதனுடைய மற்றொரு பெயர் முதுமொழி காஞ்சி. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. அடுத்தது தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள். பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 17 சரியான தமிழ் எண்ணை எழுதுக. கா ஏ கானா 1 ஏனா 7. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 0-9 வரை தமிழ் எண்களை கற்று வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான கேள்வி உங்களால் வந்து ஈஸியாக பதிலளிக்க முடியும். அடுத்து நாலடியார் நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். விளம்பினாகனார். மன்னிக்கவும், விளம்பினாகனார் கிடையாது, நான்மணிக்கிடையே தான் விளம்பினாகனார். நாலடியார் சமண முனிவர். நாலடியார் சமண முனிவர். அதாவது நான்கடிகளை கொண்ட வெண்பாவால் இயற்றப்பட்டதால் நாலடியார் எனப்பட்டது. இந்நூல் சமண முனிவர் 400 பேரால் பாடப்பட்டது. திருக்குறளைப் போலவே நாலடியாரும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எனும் 3 பகுப்புகளாக உள்ளது. சமண மாமுனிவர்கள் அருளிய நாலடியார் நூலுக்கு உரை எழுதியவர் ஜைன தத்துவ நூலாசிரியர் ஸ்ரீ புராண செம்மல் பேராசிரியர் ஜே ஸ்ரீசந்திரன் அவர்கள் ஆவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் நூலினை ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும்,
சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை, பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள். களிப்பா டேஸ் ஓசையை கொண்டது, துள்ளல் ஓசை, துள்ளல் ஓசை. பொருத்துக ஈரிவளை வினைத்தொகை, மாமலை உரிச்சொற்றொடர். தன்குடை பண்புத்தொகை, கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் டி. அடுத்து 90வது கேள்வி. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குளவி என்பதன் பொருள் குழந்தை. 92. பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் ராம் முத்துராமலிங்கர். உயிர் வழிபடலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன். வசனநடை கைவந்த வள்ளாளர் என ஆறுமுகநாவலரை பாராட்டியவர் பருதிமாட்கலைஞர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து 95. டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெட்ரன் ரஷல் சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர், ஆப்ஷன் பி. அடுத்தது நடு திராவிட மொழிகளில் ஒன்று கோயா. ராமசாமிக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கியவர், ராமசாமிக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கியவர் தாய்மார். பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவு சுயமரியாதை ஆகிய இரண்டும். 99. பெரியார் தம் வாழ்நாளில் 1,312,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். இந்த காணொலியின் கடைசி கேள்வி. தவறான தொடர் பழந்தமிழகத்தின் வாணிப பொருட்கள் பற்றி குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு அல்ல, பட்டினப்பாளை என்பதுதான் சரி. மீதியெல்லாம் பாருங்க. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்படுறன என்பது சரி. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 2017 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 எக்ஸாமில் நடைபெற்ற ஜென்ரல் தமிழ். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தற்போது 2வது பகுதி 51 வினாக்களிலிருந்து 100 வினாக்கள் 2வது பகுதியாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 2017 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 எக்ஸாமில் ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பருக்கான 2வது பகுதியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.